அன்னைக்கு ஒரு நாள் கூட முடிசாகல. அதுக்குள்ள பெட்டி படிக்கலாம் தூக்கி எங்க கிளம்பிட்ட? இந்த வீட்ல இறக்கினுமே என்ன வேலை? நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்ன சொல்ற? என்ன சொல்லணும்? உங்களுக்கு ரெண்டாவது பொண்டாட்டியா? என்ன இருக்க சொல்றீங்களா? நாரங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போய் விடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் எதையும் கேட்க விரும்பல. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. மாமளைங்க மேலேயே வெறுப்பாகி கல்யாணமே வேண்டான்னு இருந்த என்ன நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டீங்க. எங்க அக்காளுக்கே சக்காலத்தியா வாழ முடியாதுன்னு சொன்னவன் நான் என்ன போய் எவ்வளவு ஒருத்தக்கு சக்காலத்தியா வாழ சொல்றீங்களா? முடியாது. இந்து அவ என் பொண்டாட்டே கிடையாது. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ உங்க பொண்டாட்டி இல்லனா அடிச்சு துரத்த வேண்டியதானே? இந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன எதுவும் விசாரிக்காம அவளை நம்ம துரத்தி வெளியே போய் அவ இடாவிடமா பேசி ஊருக்கார நம்ம குடும்பத்தை பத்தி நாலுதமா பேசணுமா? அதான் பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க, இல்லன்னா நான் வெளியே போறேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி? அவளுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இதை அவளுக்கு நிரூபிச்சு அவளை வெளியே துரத்துறேன். கொஞ்சம் நீங்க யார்க்க? மாமா, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. வாங்க சேர்ந்து குளிக்கலாம். ஏய், உன் மனசு என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? நீங்க என் புருஷன் நினைச்சிட்டு இருக்க? வெட்டிடுவேன். இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்துக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது. நீ முதல்ல எந்திரிச்சு மேல வா. ஏங்க, ரெண்டாவது பொண்டாட்டிக்கு இருக்கிற உரிமை முதல் பொண்டாட்டி எனக்கு கிடையாதா? இந்த வில்லங்கமா பேசுறத என்கிட்ட வச்சுக்காத. நான் பாக்குறதுக்கு தான் கழுத்துல ருத்ராட்சம் போட்டு சாது மாதிரி இருக்கேன். கோபம் வந்துச்சு, தாங்க மாட்டேன். அது சரி, இப்ப எதுக்கு என்ன மேல கூப்பிட்டீங்க? இங்க பாரு, நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியுது, நீ பணத்துக்காக தான் வந்திருக்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அங்க தான் இருக்கான் ஜானகிராமன். இந்த பணம் எது பத்தாது? ஏய், இது 5000 ரூபாய் இருக்கு. பத்தாது? அப்ப எவ்வளவு தான் பணம்? ஓ, 2000 ரூபாய். 2 லட்சம். 2 லட்சமா? ஆமா, இங்க இருந்து போறதுக்கு 1 லட்சம், திரும்பி வராம இருக்கிறதுக்கு 1 லட்சம். அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. அப்ப நான் போக மாட்டேன். வேற போச்சு. சரி, பணத்தோட வர ஓட்டி படிக்கோட ரெடியா இரு. தெரியும்னே அவ கிடைக்க மாட்டானே. ஏன்? நான் தான் படிச்சு படிச்சு சொன்ன.
பண்ணல அந்த பொண்ணு எனக்கு தெரியாது அவள இந்த வீட்ல தங்க வைக்காதீங்க யாராவது கேட்டிங்களா அந்த பொண்ணு பேச்சு கேட்டு இந்த ஜானகி ராமனே சந்தேக பண்ணிட்டீங்க அந்த பொண்ணு மட்டும் நல்லவளா இருந்தா எல்லாரிட்ட சொல்லிட்டு போயிடுவாளா எனக்கு ஒண்ணுமே புரியலடா இவ என்னடானா நைட்ஓட நைட் எக்ரிமென்ட் போட்டேங்கற அவ என்னடானா நைட்ஓட நைட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்கற சரி போறது போட்டு விடு இனிமேலாவது இப்ப மொண்டாடியோட சந்தோஷமா இரு இந்து ஏன் அழற நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன் என்ன மனுச்சிருக்க பரவாயில்ல இந்து என்ன போய் சந்தேகப்பட்ட பாத்தியா என் பேர் என்ன ஜானகிராமன் ஜானகிராமனா ரொம்ப நல்ல பையன் நீ கவலைப்படாத பெண்களே இப்படிதான் ஏதாச்சும் இப்படி சந்தேகப்படுவாங்க அவசரப்பட்டு வார்த்தை விட்டுருவாங்க பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க எல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னல இன்னும் எதுக்கு முறைச்சிட்டு இருக்கற நான் தான் நீ சொன்னதுல தப்பு இல்ல எதை நான் மனசுல வச்சிக்கலன்னு சொல்லிட்டேனே வா சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம் நீ பாரங்கரால் குடும்பம் நடத்த தயாரா இருக்கு இங்க நடத்த போறியா அங்க நடத்த போறியா நீயா நீனும் போலியா என்னங்க நீங்க தான நகை எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த ராமனி கேட்ட சீதை நீடா இந்த நகை எல்லாம் போட்டுட்டு வந்து நீங்க தான சொன்னீங்க அண்ணே ஏ தம்பி இதுதான் நேத்து ராத்திரி நீ போட்ட டேலண்ட் மேட்டரா ரொம்ப டேலண்டரா டேலண்ட்ல நீ மிஞ்சிட்டடா கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு குண்டு மணி நகை கூட வாங்கி கொடுக்க முடியல இவள மட்டும் நகை கடை மாதிரி அலங்கரிச்சிருக்கேன் இது நியாயமாடா அண்ணே 2 லட்சம் பணம் கொடு உனக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்ல இந்த வீட்டை விட்டு போயிரேன்னு சொன்னா இப்ப கொடுத்த பணத்தை நகைய மாட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே உனக்கு அவளுக்கு கனெக்ஷன் இல்லன்னா என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி நீ அவளுக்கு கேட்டா கொடுக்கணும் சம்திங் மிஸ்டேக் யூ பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப நகைய கொடுத்து நட போறேன் இது ஒண்ணு வச்சிருக்க எல்லாரும் இருக்காங்க நாளைக்கு வச்சுக்கலாம் அவளை நம்பாத அவ பயங்கரமா நாடகம் ஆடுறா என்ன நம்பு இந்த நம்பு